வலிக்குது கை வலிக்குது மாமா, பாத்திரம் கழுவியே கை வலிக்குது மாமா. எப்பப்பப்பப்பா சமையலை கூட பண்ணிடலாம் போல. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் சேர்த்து கழுவும் போது இந்த கை வலி தாங்க முடியல. இனிமே சொல்லி என்ன போகுது, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். எங்க அம்மா சொல்லுச்சு, ஒழுங்கா படிடி, இல்ல பத்து பாத்திரம் தான் தேய்க்கணும்னு. இப்போ அதே நிலைமையாயி போச்சு. ஒரு வீட்டில் பாத்திரங்களவே இந்த மாதிரி கை வலிக்கு, பத்து வீட்டில் போய் பத்து பாத்திரம் தேய்ச்சனா என் சோழி முடிஞ்சது. அடியே பாப்பாத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவோ? வாங்க நயன்தாராக்கா. பார்த்தா தெரியல, கம்ப்யூட்டர்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு கம்ப்யூட்டர்ல கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவோ? அதான் உங்களுக்கே தெரியுதுல, பத்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பின்ன என்ன செய்யறேன்னு கேட்டா என்ன சொல்றது? பாரியடி போவோம். எங்கக்கா போவோம்? ஐய பாரடி நல்லா தெரியும். கையில என்னக்கா, ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்கு, ஸ்கூல்ல சேர்ந்துட்டீங்களோ? ஐய, இது ஸ்கூல் ஐடி இல்லட்டி, என்னோட வாட்டர் ஐடி. என்னது வாட்டர் ஐடியா? இன்னைக்கு திருவிழாடி, இன்னைக்கு திருவிழா, எலெக்ஷன் திருவிழா. ஆமா, பெரிய எலெக்ஷன் திருவிழா. போங்கக்கா. என்னடி இப்படி சலிச்சுக்கிற, ஓட்டு போட வரலையா? ஏக்கா, நான் ஒருத்தி ஓட்டு போடலன்னா என்னக்கா ஆக போகுது? சும்மா நடிக்காதடி. பஞ்சாயத்து தேர்தலுக்கெல்லாம் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு தீயஞ்சிக்கான் சிங்கிச்சிக்கான கெதிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்ன டி வீட்டுல பாத்திரத்தை வெள்ளக்கிக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லக்கா, அப்ப பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாங்க, அதனால போய் ஓட்டு போட்டேன். இப்பதான் ஒண்ணு குடுக்கலையே, அதான் ஓட்டு போட வேண்டான்னு நினைச்சிட்டேன். அட கிறுக்கி மகா கிறுக்கி, ஓட்ட நீ போடுறதுக்கு காசு வாங்குறதே தப்பு, இதுல காசு குடுக்கலன்னு வேற ஓட்டு போடலன்ற. அடியே நீ தாண்டி தேச துரோகி. என்ன இந்த நயன்தாராக்கா, ஒரு ஓட்டு போடலன்னா இது ஒரு தேச துரோகம் ஆகுமா? ஆனா இந்த அக்கா நம்ம பாப்பாத்தி தேச துரோகி, தேச துரோகின்னு ஊரெல்லாம் சொன்னாலும் சொல்லிரும், பேசாம ஒரு ஓட்டை போட்டு வந்துருவோம். அப்படி இல்லைன்னா தீவிரவாதின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. நீங்க போங்க, இந்த பாத்திரத்தெல்லாம் விலக்கி போட்டு வரேங்கா. அதெல்லாம் முடியாது, ஓங்கூட ஒன்னாத்தான் போவேன். போற வழியில எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒன்னா போய் கியூல நின்று ஓட்டு போட்டுட்டு வந்துருவோம். என்னதான் சொல்றது? அது ஊஞ்சர்தான். வாடி எப்ப போவோம்? போடுங்கம்மா ஓட்டே. எந்த சின்னத்தை பார்த்து? போடுங்கம்மா ஓட்டே. எந்த சின்னத்தை பார்த்து? எந்த சின்னத்துக்குனாலும் ஓட்டு போடலாம்க்கா, ஆனா ஓட்டு போடாம தான் இருக்க கூடாது. வாங்க போவோம். போடுங்கம்மா ஓட்டே. உங்க கடமைய காட்டு. போடுங்கம்மா ஓட்டே. உங்க தலைவரை பார்த்து. கிளிக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது, அட்டமஞ்சா குருவி ஊஞ்சல் ஆடுது. இவ சரியான கலிஜோம்பெரிக்கா, இவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது ஊஞ்சறதான், அப்படியே செஞ்சிருவோம். அப்ப நான் அந்த பக்கம், நீங்க இந்த பக்கம். ஓகே டன். என்னடி ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்கிய, என்ன என்ன பண்ண போறிய? ஏண்டி நீ தான் ஓட்டு போட வர மாட்டேன்னு சொல்றல்ல? அதான் கட்டிலோட உன்னை தூக்கிட்டு போய் ஓட்டு போட வைக்க போறோம். ஏண்டி ஒழுங்கு மரியாதையா வந்துரு, இல்ல கட்டிலோட போனா நல்லா இருக்குமான்னு பாத்து. உங்களோட பெரிய ரோதனையா போச்சு, நானே ஓட்டுக்கு யாரும் காசு கொடுக்கலன்னு கட்டுப்புல இருக்கேன், நீங்க வேற. ஓட்டு போடுறது நம்மளோட கடமை, அதுக்கு ஏண்டி காசு கேக்குற? முதல்ல நம்ம கடமையை நாம ஒழுங்கா செய்வோம், அதுக்கப்புறம் மத்தவங்கள குறை சொல்லுவோம். இப்ப என்னதான் சொல்ல வர்ற? ஓட்டு போடவான்னு சொல்றோம். சரி சரி, நான் என் முகம் பார்த்திருந்தேன், போட்டோ எல்லாம் வேற மாதிரி.
பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாமா, வாட்டு போட வாட்டர் ஐடி எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன். நான் இந்த ஊருக்கு புதுசுல, பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு தெரியல. பரவாயில்லையே பாட்டி, வயசானாலும் உங்க கடமையும் உங்க நேர்மையும் தவறாம இருக்கீங்களே. ஜனநாயக கடமை செய்யறதுல என்ன மிஞ்ச யாராலையும் முடியாது. ஆமா பாட்டி, ஒரு வாட்டிக்கு 80 வாங்குவீங்க. அத ஏன் கேக்குற? 10 பைசா வாங்கல, என்ன பண்றது? ஏண்டி நீலம்ண்ட நீலாம்பரி, நீ தான் ஓட்டு போட வரல காசு கேட்ட. ஓட்டு போட வர பாட்டியையும் ஏண்டி கெடுக்கிற? ஒருவேளை ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா காசு தந்தாலும் தருவாங்கல்ல? அதான் ஓட்டு போடையே போறேன். முடியும். அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் போட முடியும். வாங்க ரணிகா, போவோம். சரி, இதே டாப் ஆஃப் பண்ணிட்டு துணியை ஓரமா எடுத்து வச்சுட்டு வரேன், வந்து துவைச்சுக்கிறேன். ஆமாண்டி, எங்க தெருல எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, உனக்கு 80 கொடுத்தாங்க. எனக்கு 1500 ரூபா. என்னது, உங்க தெருல 1500 கொடுத்தாங்க? எனக்கு ஒரு வேளை 5 வீசா தெருல வந்துட்டா நானா ஓட்டே போட வரமாட்டேன். போடி எனக்கு நான் போடுறதுக்கு வந்து நீ போட வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்கு போடு. இல்லக்கா, எல்லாரும் ஒரே கச்சானு தெரிஞ்சுக்கலாமே பார்த்தோம். ஆமா, இப்ப ரெண்டா முக்கியது. வாங்கட்டி, அது எதுக்கு பிடிச்சதுல போடுவாங்களா? அதுல போடியலா, இதுல போடியலான்னு கோயிலுக்கு தான் குறிப்பா சேல் எடுக்க போறோம்னா ஓட்டு போடுறதுக்கு ஒன்னும் கிளம்பிடுவாங்க போல. ராணிக்கு காசு கொடுக்கலன்னு கடுப்பா இருக்குது போல. வேண்டாரா, எனக்கும் காசு கொடுத்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு சேல் எடுக்கலாம்னு பார்த்தேன், பத்துக்கங்க கொடுக்கவே இல்ல, என்ன பண்றது? சரி, சேல் கிளையாம வா, ஓட்டு போடுவோம். எந்த கட்சி சொல்லட்டும்? அதுவா, என்கிட்ட 3 கார்டு இருக்கு. 3 கட்சியிலயுமே நான் காட்ட வாங்கி வச்சிருக்கேன். ஏஜென்ட் கார்டு. அடப்பாவி, சரியான ஆளா இருக்கியே நீயே. பின்ன என்ன நயன்தாராக்கா, ஓட்டுக்கு தான் காசு தர மாட்டாக்கானுவ. பூத்துக்கு ஏஜென்டா இருந்தா ஒரு சோறு பிரியாணியாவது வாங்கி தருவாங்கல்ல? அதான் ஏஜென்ட் ஆச்சு வருவோம்ட்டு விடுமனா. நான் உங்க கட்சி, நான் உங்க கட்சின்னு 3 பேருக்கிட்டையும் காட்டையே வாங்கி வச்சுட்டேன். அடிப்பாவி. ஆமா, என்ன பண்ண, 3 கட்சிக்காரங்களும் மொத்தமா நிப்பாங்களே, நீ யாரு பக்கத்துல போய் நிப்ப? இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப 3 கட்சிக்காரங்களும் மொத்தமா உள்ள நிக்கிறாங்களா? அதான் யார் பக்கம் நிக்கிறேன்னு தெரியாம நான் ஏன் ஓட்ட வரிசையில நின்னுதான் போடுவேன் சொல்லிட்டு வெளியே பத்தி ஓடியாந்துட்டே. எப்படிய சாமர்த்தியம்! அதுவா, 4-5 கடலை முட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். வரிசையில நிக்க வீட்டு ஒரு கடலை முட்டாய் 5 அப்பளே வித்து இன்னைக்கு அவரத்தை முடிச்சுட்டேன். நீங்க தான் லேட்டா இருக்கீங்க. அப்ப நல்லதா போச்சு, நிறைய பேருக்கு நானே கல்ல ஓட்டையும் போட்டுடலாம் போல. என்னது, ரொம்ப நேரம் உள்ள நின்னு போறச்சிட்டு அதான் ஓட்ட போட்டலான்னு.
சரி, உங்க ஐடி கார்டை வரிசையில கொடுத்து செக் பண்ணு. எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கு. முதல்ல ஏன்ட்ட கொடுங்க. இந்தாங்க சார். என்னமா இது, ஓட்டர் ஐடியை கேட்டா ஏதோ ஸ்கூல் ஐடியை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ சார், மன்னிச்சிருங்க சார், வர்ற அவசரத்துல என் ஓட்டர் ஐடிக்கு பதிலா என் பொண்ணோட ஸ்கூல் ஐடியை எடுத்துட்டு வந்துட்டேன். அடச்சி, வேற ஏதாவது ஐடி வச்சிருக்கீங்களா? இதோ என் ஓட்டர் ஐடி என்கிட்டதான் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. அதை கொடுங்கம்மா. சரி சரி, போய் வரிசையில் நின்று ஓட்டு போடுங்க. ஓகே சார். அதுக்கு முன்னாடி கையில மை வச்சுக்கோங்கம்மா. ஓகே சார், ஓகே சார். எக்கா, எனக்கு இந்த மை கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா. எல்லாருக்கும் ஒரு வரல தானே ஒப்பியா, எனக்கு பேசாட்ட அஞ்சு வரலையும் வச்சு விட்டுருங்களேன். பார்க்க ஒன்று போல அழகா இருக்கும் பாருங்க. நோ பாலிசி மாதிரி, மைக்கில் நோ பாலிசி மாதிரி இருக்கும். என்னது வைக்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நானே ஒரு மைட்டப்ப வாங்கி வச்சுக்கிறேன். அங்கே போய் போடவா? போட்டா போச்சு. என்ன தீதி, இம்புட்டு சின்ன இருக்கு, யாருக்கு போடுறது? ஒரே கன்ஃபியூஸெல்லாம் இருக்கு. இவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க, அவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க. ஆமாம், இவங்களும் ஓட்டு கேட்க வந்தாங்க. யாருக்கு போடலாம்? இவங்க மரத்தை வச்சு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க, அவங்க பணத்தை வச்சு உண்டாக்க சொல்கிறாங்க, இவங்க பாட்டு பாடியே வாழ சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? சரி, ஒருத்தர் தமிழ் தமிழுங்காரு, ஒருத்தன் தமிழன் தமிழேங்கா, ஒருத்தன் இந்தியன் இந்தியங்கா, யாருக்கு போடலாம்? சரி, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிது. இங்கி பிங்கி பாங்கியே போட்டுருவோம். இங்கி பிங்கி பாங்கி பாதர் கடை டாங்கி, இங்கி பிங்கி பாங்கி. இதுக்கு ஒரு ஓட்டு. இன்னொரு தடவை அமைக்கி பார்ப்போமே. இங்கி பிங்கி பாங்கி பாதர் கடை டாங்கி, இங்கி பிங்கி பாங்கி. என்ன இப்போ சத்தம் கேட்க மாட்டேங்க? அம்மா, உங்க ஓட்டு ஒரு தடவை போடணும், திரும்ப திரும்ப போட முடியாதுமா. வாங்கம்மா, எத்தனை தடவை பட்டன் அமைக்கிட்டு இருக்கீங்க? பட்டன் நல்லா இருக்கேன்னு கூட நமக்கு அமைக்கலாம் பார்த்தா விடமாட்டாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஓட்டு போட்டுட்டீங்களா? ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு 18 வயசு ஆகலைன்னா பரவாயில்ல, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஜனநாயக கடமையாக மறந்துடாதீங்க.